உலகம் முழுவதும் ஓமைக்ரான் தாக்கம் அதிகரிக்க ஆரம்பித்துள்ள நிலைகள் நேற்று வரை பனிரண்டு நாடுகள் மட்டுமே இந்த நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலைகள் இன்று இரண்டு மடங்காகி இருபத்தி மூன்று நாடுகள் நோய் தொற்றால் பாதிப்படைந்துள்ளது எனவே இந்தியாவில் ஓமைக்ரான் நோய் தொற்று பாதிப்பு இல்லை என்றாலும் தற்போது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது குறிப்பாக தமிழகத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் கொரோனா நோய் தொற்று தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதனிடையே முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து இன்று திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தேவையான அறிவுரைகளை வழங்கினர் அதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியதாவது தமிழகத்தில் உள்ள அனைத்து சர்வதேச விமான நிலையங்களுக்கு சென்று நேரடி ஆய்வு மேற்கொண்டு வருகிறோம் சென்னையை காட்டிலும் ஹை ரிஸ்க் நாடுகளில் இருந்து அதிக பயணிகள் திருச்சிக்குத்தான் வருகிறார்கள் எனவே பாதுகாப்பு அம்சங்கள் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியமான ஒன்று வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட் வந்த பின்னர் வெளியேற அனுமதிக்கப்படுவர் அதன் பின்னர் அவர்கள் ஏழு நாட்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும் அவர்கள் காவல்துறையினரால் கண்காணிக்கப்படுவார்கள் பின்தங்கிய நிலைகள் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு இலவசமாக டெஸ்ட் எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த ஆய்வின்போது திருச்சி மாவட்ட ஆட்சியர் சிவராசு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இணை இயக்குநர் சம்பத்குமார் விமான நிலைய இயக்குநர் தர்மராஜ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர்